ஹலோ கைஸ், வெல்கம் டு எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மிஷின் ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதோட ஃபால்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் வரீங்கன்னா, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு நியூஸ் கேட்டதும் நீங்கள் மிஷினை வந்து ரெக்டிஃபை பண்ண பார்ப்பீங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எங்கே ப்ராப்ளம் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே ஒரு ஃப்ரெஷரோ இல்லை ஒரு ஜூனியர் இன்ஜினியரோ இப்போ தான் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், அது ஒவ்வொரு கண்ட்ரோலரும் ஒவ்வொரு டிவைஸ்க்கு வந்து போயிட்டு வரும். நம்ம எது இன்கமிங் எது அவுட் கோயிங் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு சில நாட்கள் ஆகிடும். அதனால நம்ம டிராயிங்கை பார்த்ததுமே நமக்கு ஈஸியாக வந்து எடை போட முடியாது, இந்த மிஷினுக்கு எங்கே தான் ப்ராப்ளம் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் முதல்ல அங்கே இருக்கிற டெக்னீஷியனை வந்து கேளுங்க. ஏன்னா டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்படி நார்மலாக ஒரு மோட்டருக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா, ஒரு பம்பு வந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து டே ரெகுலராக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. சடனாக ஒன்றா வந்து பார்த்து பட்டன் நமக்குன்னா மோட்டர் வந்து வேலை செய்யலை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டதுமே மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போவீங்க. பட் உங்களுக்கு என்னமே தெரியாது, ஆக்சுவலாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரோவிங்கே தெரியாதுன்ற பட்சத்தில் எந்தெந்த ஒயர் எங்கெங்கே போகுதுன்னு தெரியாது. பட் அவர் வந்து சொல்கிறேன்னா நேற்று வரைக்கும் ரன் ஆச்சு, நான் இப்போ ப்ரெஸ் பண்ணு மோட்டர் வந்து ரன் ஆகலை. அந்த கண்டிஷனில் மழைகளில் பேஞ்சிச்சுன்னா ஒரு வேளை ஒயரிங் இந்த மாதிரி சில நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணிவிடுவோம். முதல்ல அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகின இந்த மிஷின் இப்போது ஒர்க் ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அந்த பட்டனும் தான். அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டனாக இருக்கலாம், இல்லை நம்ம ரோட்டரி சுவிட்ச், நம்ம செலக்டர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த சுவிட்சாகவும் இருக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். மல்டிமீட்டரில் ஆவரேஜாக ஒரு வேல்யூ, ஒரு செலக்டர் சுவிட்சு இல்லை புஷ் பட்டன் சுவிட்சு எதாக இருந்தாலும் 0.234 அந்த ரேஞ்சில் இருந்தால் சுவிட்சு வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. இதுவே பாயிண்ட் மேலே, அதாவது 1.2 இந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க அந்த வேல்யூ காட்டும்போது அந்த சுவிட்சு வந்து இன்ப்ராப்பர் கனெக்ஷனில் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த சுவிட்சு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா அது ரெண்டும் ஷார்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஜஸ்ட்டு நாலேஜ் பர்பஸ் தான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டெக்னீஷியன் கிட்ட போய்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப குரூஷியலாக வந்து பார்த்தா எலக்ட்ரிக் ஷாக்ன்றது இருக்கும். நீங்கள் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக தான் நீங்கள் செக் பண்ணிக்காங்க, அப்போ தான் உங்களுடைய அடுத்த அப்கிரேட் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நாலேஜ்ன்றது கேதர் பண்ண முடியும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பர்பஸ் தான். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும்னு அப்படி கெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போது என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கதை போக தேவையில்லை. நம்ம ஒரு மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இப்போ என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் டெக்னீஷியன் கிட்ட போய் கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு ரீசன்ன்றது கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காம நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் மிஷின் கிட்ட போய் உட்காந்திங்கன்னா உங்கள் கையில் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். மிஷின் வந்து தெரியாதப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்க இருக்கிற டெக்னீஷியனுக்கு வந்து நீங்கள் கேளுங்க, அவங்க இந்த மாதிரி ரீசன் சொல்லும் போது நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதில் வந்து டிராயிங்னு ஒன்று இருக்கும், அவங்க பர்டிகுலராக ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்லுவாங்க, அந்த எந்த விஷயன்றத நீங்கள் டிராயிங்கில் வந்து செக் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மோஸ்ட்லி எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து எல்லாத்துக்குமே மிங்கிலாக இருக்கும். எமர்ஜென்சி இல்லாமல் ஒரு லேத் மிஷினோ இல்லை சிஎன்சி மிஷினோ எல்லா சுவிட்ச் எல்லா மிஷினையும் எதுக்குமே வந்து எமர்ஜென்சின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சடனாக நீங்கள் ஆஃப் பண்ணோம்னா அது ப்ரெஸ் பண்ணால் மிஷின் எப்படி இருக்கோ அப்படியே ஆஃப் ஆகிடும். அதனால தான் அந்த எமர்ஜென்சி சுவிட்சுன்றது காயின் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ணும்போது எமர்ஜென்சி சுவிட்சும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து அவங்க சொல்கிற கண்டிஷன் என்னென்ன ஏரியாவில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது, அந்த சுவிட்சு எந்தெந்த பக்கம் ப்ராசஸிங் ஆகுது, நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மிஷின் வந்து ஒரு ஹைட்ராலிக் பம்பு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கான்டாக்டரில் கனெக்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நோ யூஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு வேளை கான்டாக்டர் தான் போயிருக்கும், அதனால தான் ஆன் ஆகலன்னு போது நீங்கள் அந்த கான்டாக்டரில் ஜஸ்ட் உள்ளே அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது கான்டாக்ட் ஆச்சுனாலே மோட்டர் வந்து ரன் ஆகிடும். அப்புறம் ரன் ஆச்சுனாலே மோட்டர் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் கண்ட்ரோல் சுவிட்ச். கண்ட்ரோல் சுவிட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன், அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி சுவிட்செல்லாம் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அடுத்து நீங்கள் போக வேண்டிய ஏரியா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி சுவிட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இந்த புஷ் பட்டன் சுவிட்ச் எல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி சுவிட்ச் எடுத்துகிட்டு ரெண்டு டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும் எமர்ஜென்சி சுவிட்ச் வந்து. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு டெர்மினலில் அந்த என்ஓவில் நீங்கள் வச்சு பார்த்தினாலே அதோட வேல்யூஸ் வந்து உங்கள் மல்டிமீட்டரில் காட்டும். உங்களோட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் வேலையை வச்சுக்கோங்க இல்லை கனெக்டிவிட்டி வேலையில் வச்சுக்கோங்க. அதில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூன்றது காட்டும். அதிகமாக ஒரு 10-20 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து அந்த சுவிட்சு உடைய அவுட்புட் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிச்சிங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும், அடுத்த சுவிட்ச் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அப்பவும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஸ்டார்டிங் புஷ் பட்டன் சுவிட்சை போயிட்டு நீங்கள் இன்னொரு செக் பண்ணுங்கள். அந்த இடத்துலையும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மிஷினரி வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். சிம்பிள் ட்ரிக் தான், பட் நீங்கள் க்ரூஷியலாக நீங்கள் செக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணாலே நம்ம ஈஸியாகிற அந்த ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எல்லா மிஷினுங்களையும் பொருந்தாது, ஏன்னா சின்ன ஒயரிங்கும் பெரிய ஒயரிங் சில வந்து பிஎல்சி கண்ட்ரோலிங்கில் இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த எலக்ட்ரிக்கில் வந்து மறைஞ்சிருக்கு. நம்ம எதுவுமே நாலேஜ் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வாங்க, செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து மேனுவல் வந்து யூஸரை நீட்டாக க்ளீனாக செக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ப்ராசஸிங் இருக்குது, எது ப்ராப்ளமாக இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு ட்ராயிங்கை வந்து நீட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ப்ராசஸில் வந்து இறக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராப்ளம் தந்து ட்ரபுள் ஷூட்டிங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் மிஷினரிங் எல்லா ஏரியாலையுமே இதுதான் சேம் ப்ரொசீஜர். சில இடத்துலலாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும், ரிலே கனெக்ஷன்லேருந்து ரூட் எடுத்து அது எங்கெங்கேயோ போயிட்டு வரும், எந்த ஒயருக்கு எங்கே போகுதுன்றதே கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ட்ராயிங்கில் வந்து ஈஸியாக மெஷரிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், எந்த இடத்துல ப்ராப்ளம் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஹோம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.